ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம அப்கமிங் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பை கொண்ட அதிகம் தேடப்பட்டு வரக்கூடிய ஒரு மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம், போக்கோ F2. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் லான்ச் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு பெரும்பாலான யூடியூபர்ஸால் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, போக்கோ வந்து F1 அப்படின்ற ஒரு மாடல் வந்து 2018 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைலுடைய ரேட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது. இதன் காரணமாக தான் செகண்ட் ஜென்ரேஷன் F2 வந்து இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் இந்தியாவில் இந்த வாட்டி கன்ஃபார்ம் வந்து லான்ச் ஆக போது இந்த மாதிரியான அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனல் நிறையவே போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த மொபைலை பத்தி போக்கோ அபிஷியலா 2020 ஃபிளாஷ்பேக் வீடியோல வந்து எண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமா இந்த மாடல் வந்து இந்தியாவில் கன்ஃபார்ம் லான்ச் ஆகக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோல போக்கோ வந்து 2020 10 லட்சம் மொபைல்ஸ் வந்து வித்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பிராண்டில் போக்கோ வந்து 4வது பிளேஸஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் லீக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்த்துடலாம். இந்த மொபைலை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்னாப் ட்ராகன் 732G சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் கூடவே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்லாட் டிஸ்பிளேஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னாக்கா 4 ரியர் கேமராவும் வைட், அல்ட்ரா வைட், மேக்ரோ டெப் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 4250mAh வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம். எதனாலனாக்கா இதில் இருக்கக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 120Hz வந்து கொடுத்துருக்காங்க. இதன் காரணமாக வந்து பவர் அதிகமாக கன்சியூம் பண்ணும். இந்த அளவுக்கு கம்மியாக ஒரு எம்ஏஹெச் கொடுத்தானாக்கா அது ரொம்ப பவராகவே இருக்கும். இந்த மொபைலுடைய மாடல் நேம் பார்த்தீங்கன்னாக்கா K9A அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே லீக் இன்ஃபர்மேஷன் தான். இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட மொபைல் லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் மாடலாக இருக்காது. ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போக்கோ வந்து இன்னும் சில வாரங்களில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அஃபிஷியலாக வெளியிடலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அப்போ நம்ம இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். உங்களில் யாராவது போக்கோ யூசர்ஸ் இருந்தீங்கன்னாக்கா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இரண்டாவதாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா xiaomiயோடைய MI 10i மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா சைனாவில் நவம்பர் மாதம் லான்ச் ஆன Note 9 மாடலை ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மொபைலுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா பஞ்ச் ஹோல் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னாக்கா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 750G கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னாக்கா 120Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னாக்கா சைடில் பவர் பட்டன் கூட வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலோட பேக் சைட் பார்த்தீங்கன்னாக்கா கார்னிக் கோரில்ல கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட கொடுக்குறாங்க. இதன் காரணமாக ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டெரோ ஸ்பீக்கர் செட்டப்பும் வந்து இதில் அவைலபிளாக இருக்கு. இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 4820mAh வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் வந்து January 5th வந்து லான்ச் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அமேசானில் வந்து கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரியான அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனல் நிறையவே போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.